வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரத் எக்ஸாம் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான கொஸ்டின்னு தமிழ்னு இருக்கும் சரிங்களா. ஆல்ரெடி நம்ம 21 வீடியோ போட்டிருக்கோம், இப்போ வந்து 22 வீடியோ. நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணிட்டு ப்ரெஷ் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோக்கள் எடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொக்கையேட்டின் பற்றியிருப்பு என்பது செல்லேட்டின்படி வரவேற்பு. ரொக்கையேட்டின் பற்றியிருப்பு என்பது செல்லேட்டின்படி வரவேற்பு. சில்லறை ரொக்கத்திலிருந்து செய்யப்படும் செலவு. சில்லறை ரொக்கத்திலிருந்து செய்யப்படும் செலவு தபால் தந்தி செலவு. சில்லறை ரொக்கத்திலிருந்து செய்யப்படும் செலவு தபால் தந்தி செலவுன்னு சொல்லுவாங்க. கூட்டுறவு தத்துவத்தின் முதல் பருவம். கூட்டுறவு தத்துவத்தின் முதல் பருவம் 1844 1930 வரையும் நடந்துச்சு. கூட்டுறவு என்ற சொல் எந்த மொழியை சார்ந்தது? லத்தீன் மொழி. கூட்டுறவு என்ற சொல் எந்த மொழியை சார்ந்ததுன்னா லத்தீன் மொழி. பண்டைய காலம் முதல் கூட்டுறவு தத்துவத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தியுள்ளார் என்ற குறிப்பு எந்த நூலில் உள்ளதுன்னா அர்த்தசாஸ்திரம் கௌடில்யர். பண்டைய காலம் முதல் கூட்டுறவு தத்துவத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தியுள்ளார் என்ற குறிப்பு எந்த நூலில் உள்ளதுன்னா அர்த்தசாஸ்திரம் கௌடில்யர் என்ற நூலிலிருந்து. கூட்டுறவின் தத்துவம் மற்றும் பொருளாதாரம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர்னா ஜான் ஸ்டூவர்டு மில் 1876. ஜான் ஸ்டூவர்டு மில் 1876. கூட்டுறவு என்றால் பொருளாதாரத்தை உள்ளடக்கிய வாழ்வின் நடைமுறை என கூறியவர் யாருன்னா பிஹெச் காஷல்மேன். கூட்டுறவு என்றால் பொருளாதாரத்தை உள்ளடக்கிய வாழ்வின் நடைமுறை என்று கூறியவர் யாருன்னா பிஹெச் காஷல்மேன். வேளாண்மை கடன் மற்றும் கிராமத்தின் முன்னேற்றம் என்ற குழுவின் மறு ஆய்வின் அறிக்கை சமர்ப்பித்தது ஜனவரி 1981. வேளாண்மை கடன் மற்றும் கிராமத்தின் முன்னேற்றம் என்ற குழுவின் மறு ஆய்வின் அறிக்கை சமர்ப்பித்தது எந்த வருஷம்னா 1981 ஜனவரி மாதம். வருவாயின செலவு பயன் தருவது நடப்பு ஆண்டுக்கு. வருவாயின செலவு பயன் தருவது நடப்பு ஆண்டுக்கு. அலுவலக தட்டச்சு பொறியை சீர் செய்ய செலவு தொகையை பற்று வைக்க வேண்டியது. அலுவலக தட்டச்சு பொறியை சீர் செய்ய செலவு தொகையை பற்று வைக்கிறது. பழுதுபார்ப்பு கணக்கில் வைப்பாங்க சரிங்களா. அனாமத்து கணக்கின் வரவு இருப்பு தோன்றியது இருப்புநிலை குறிப்புகளை பொறுப்புகள் பக்கத்தில். அனாமத்து கணக்கு வரவு இருப்பு தோன்றுவது எதுலனா இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில் வைப்பாங்க. சோதனை தணிக்கை டேஷ் நடத்தப்படும். இறுதி தணிக்கைக்கு பின் சோதனை தணிக்கை டேஷ் நடத்தப்படும்னா இறுதி தணிக்கைக்கு பின் தான் நடத்தப்படுவாங்க. ரேப்பரின் செலவு டேஷில் சேர்க்கப்படுகிறது லாபம் மற்றும் நட்ட கணக்கில். ரேப்பரின் செலவு டேஷில் சேர்க்கப்படுகிறது லாபம் மற்றும் நட்ட கணக்கு. சுரங்கத்திலிருந்து பெறும் சொத்துக்கள் டேஷ் சொத்துக்கள் என அழைக்கப்படுகிறது. சுரங்கத்திலிருந்து பெறும் சொத்துக்கள் டேஷ் என அழைக்கப்படுகிறது. வீண் சொத்துக்கள். டேஷ் குழுவின் பரிந்துரையின்படி தணிக்கைத்துறை பிரிக்கப்பட்டுள்ளது சந்தானம் குழு. டேஷ் குழுவின் பரிந்துரையின்படி தணிக்கைத்துறை பிரிக்கப்பட்டுள்ளதா சந்தானம் குழு. உறுப்பினர் விண்ணப்ப பதிவு டேஷ் ஆண்டுகளாக சங்கத்தில் தக்க வைக்கப்படுகிறது. 10 ஆண்டுகளாக தக்க வைக்கப்படுகிறதான். பதிற்றுப்பத்தின் வேறு பெயர் என்ன? இருப்பு கடலை. அதாவது இரும்பு கடலை தான் பதிற்றுப்பத்தின் வேறு பெயர்னு சொல்லுவாங்களாம். பதிற்றுப்பத்தின் வேறு பெயர்னு இரும்பு கடலைன்னு சொல்லுவாங்க. முரசு கட்டிலில் துயின்ற கோக்கிரனாருக்கு கவரி வீசிய மன்னன் யார்னா பெருஞ்சேரல் இரும்புரை. முரசு கட்டிலில் துயின்று கோக்கிரனாருக்கு கவரி வீசிய மன்னன் யார்னா பெருஞ்சேரல் இரும்புரை. பத்து பாட்டின் அடியளவின் சிறிய நூல் எதுனா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு எந்த நூல்னா 103 பாடல்கள் சரிங்களா. பத்து பாட்டின் அடியளவின் சிறிய நூல் எதுனா முல்லைப்பாட்டு. இந்திய வரி வடிவங்களின் தாய் என கருதப்படும் எழுத்து பிராமி எழுத்து. இந்திய வரி வடிவங்களின் தாய் என கருதப்படும் எழுத்துனா பிராமி எழுத்து. அதே போல தமிழ் எழுத்து வந்து முதல்ல எந்த நூலில் பிறப்பித்தாங்கன்னா காட்டில என்ற நூலில் தான். தமிழுக்கு மலையாளத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று கூறிய மொழியில் அறிஞர் யாருன்னா யமனோ சொன்னார். தமிழுக்கும் மலையாளத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுன்னு சொன்னவர் யாருன்னா யமனோ. அகலக்கவி என சிறப்பு பெயர் பெற்ற காப்பியம் எதுனா குண்டலகேசி. அகலக்கவி என்னும் சிறப்பு பெயர் பெற்ற காப்பியம் எதுனா குண்டலகேசி. அகலக்கவி குண்டலகேசி. மணிமேகலில் உள்ள காதைகள் தோறும் இறுதியில் வந்து முடியும் சொல் எதுனா என் காதைகள். தினைமாலை 150 ஆசிரியர் யார்னா கணிதமேதேவர். இவர் வந்து 2 நூலை வந்து பிறப்பித்தார். இன்னொன்று வந்து ஏழாதி தினைமலை 150 கணிதமேதேவர் சரிங்களா. ப்ரீவியஸ் கொஸ்டினில் டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க 2 நூல்களை பதிப்பித்தவர் யாருன்னா கணிதமேதேவர். நூலின் ஆசிரியர் தான் கணிதம். ஏழாதி தினைமலை 150 ஆசிரியர் யாருன்னா கணிதமேதேவர். இத்திணை என்னும் நூலை பதிப்பித்தவர்.
இந்த திணை என்பது நூலை பதிப்பு தயாரானா வ உ சிதம்பரம் பிள்ளை. பரணி இலக்கியங்களுக்கு அடித்தளமாக அமைந்த நூல் எதுனா கலவழி நாற்பது. பரணி இலக்கியத்திற்கு அடித்தளமாக அமைந்த நூல் எதுனா கலவழி நாற்பது. தமிழில் தோன்றிய முதல் சுயசரிதத்திற்கு உரியவர் யாருன்னா பாரதியார். தமிழில் தோன்றிய முதல் சுயசரிதத்திற்கு உரியவர் யாருன்னா பாரதியார். சர்வ சமய கீர்த்தனை என்னும் நூலின் ஆசிரியர் வேதநாயகம் பிள்ளை. சர்வ சமய கீர்த்தனை என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா வேதநாயகம் பிள்ளை. நாடெங்கும் வாழ கோடென்றும் இல்லை என கொள்கையவர் யாருன்னா ஔவையார். நாடெங்கும் வாழ கேடொன்றும் இல்லை, நாடெங்கும் வாழ கேடொன்றும் இல்லை என்று கொள்கை உடையவர் யாருன்னா ஔவையார். நன்னூலில் உள்ள நூற்பாக்கள் எத்தனை, 462. நன்னூலில் உள்ள நூற்பாக்கள் எத்தனைனா 462. ஈஸியாக மழைப்படம் பண்ணுறது 4 2 = 6, 4 2 = 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. பேரகத்திய திரட்டு என்னும் நூலின் ஆசிரியர் பவானந்த பிள்ளை, பவானந்தி பிள்ளை. பேரகத்திய திரட்டு என்னும் நூலின் ஆசிரியர் பவானந்தி பிள்ளை. சாந்தி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் அகிலன். சிறுகதைக்காக நோபல் பரிசு பெற்றவர் செகாவிச். சிறுகதைக்காக நோபல் பரிசு பெற்றவர் செகாவிச். கலைகளின் அரசி என்று போற்றப்படுபவர் நாடகம். கலைகளின் அரசி என்று போற்றப்படுவது எதுனா நாடகம். மு வரதராசருக்கு கல்வி போதித்தவர் முருகைய முதலியார். மு வரதராசருக்கு கல்வியை போதித்தவர் யாருன்னா முருகைய முதலியார். இரண்டாம் ஐந்தாண்டு திட்ட காலம் 1956 to 1961. முதலாம் ஐந்தாண்டு திட்டம் 1959 to 1960. பஞ்சக்குழுவின் பரிந்துரை அடிப்படையில் நிலச்சீர்திருத்த கடன் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. பஞ்சக்குழுவின் பரிந்துரை அடிப்படையில் நிலச்சீர்திருத்தம் கடன் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1883. சர்வதேச கூட்டுறவு கொடியை ஏற்படுத்திட பாடுபட்டவர் யாருன்னா சார்லஸ் கைட்டு. சர்வதேச கூட்டுறவு கொடியை ஏற்படுத்திட பாடுபட்டவர் யாருன்னா சார்லஸ் கைட்டு. சர்வதேச சார்லஸ், சர்வதேச சார்லஸ் கூட்டுறவு கைட்டு, சர்வதேச கூட்டுறவு சார்லஸ் கைட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசிஏ என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ். இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ் தான் ஐசிஏ என்பதன் விரிவாக்கம். சூல்ஸ் மற்றும் ரேபிசன் எவ்வகை சங்கங்களை தூக்குவதில் உலகிற்கு முன்னோடியாக திறந்தன கடன் சங்கங்கள். கடன் சங்கங்கள்னா சூல்ஸ் ரேபிசன் தாங்க, நல்லா ஞாபகம். கடன் சங்கங்கள் சூல்ஸ் ரேபிசன். பேராசிரியர் வைத்தியநாதன் குழு குறுகிய கால கடன் அமைப்பை புனரமைப்பு செய்வதற்காக மத்திய அரசால் உண்டாக்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு எதுனா 5 August 2004. பேராசிரியர் வைத்தியநாதன் குழு குறுகிய கால கடன் அமைப்பை புனரமைப்பு செய்வதற்காக மத்திய அரசால் உண்டாக்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு எதுனா 5 August 2004. அடுத்தது ஒரு கூட்டுறவு சங்கத்தின் அனைத்து அதிகாரங்களும் டேஷிடம் உள்ளது, பொது பேரவையிடம் தான் உள்ளது. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் அனைத்து அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா பொது பேரவையிடம் தான் இருக்குது. பணியாளர் பணிக்கொடை சட்டம் எப்போது அமலுக்கு கொண்டு வரப்பட்டது? பணியாளர்களோட பணிக்கொடை சட்டம் எப்போது அமலுக்கு கொண்டு வரப்பட்டது? செப்டம்பர் 16, 1972. செப்டம்பர் 16, 1972. முதன் முதல் பயிர்கடன் திட்டம் டேஷ் என்னும் இடத்தில் டேஷ் ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுறது. பயிர்கடன் திட்டம் ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சோன்னா பம்பாய் திட்டம். எந்த வருஷம்னா 1950. குடியரசான திட்டம் தான் 1950, அந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா, பம்பாய். அடுத்தது முதல் அகில இந்திய கூட்டுறவு கடன் சங்கங்கள் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது 1904. முதல் அகில இந்திய கூட்டுறவு கடன் சங்கங்கள் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1904. விவசாய கடனை நீண்ட மத்திய குறுகிய கால கடன்கள் என வகைப்படுத்துவதற்கான அடிப்படை எதுனா கடனின் கால அளவு. கடனின் கால அளவு விவசாய கடனை நீண்ட மத்திய குறுகிய காலகடன்கள் என வகைப்படுத்துவதற்கான அடிப்படை எதுனா கடனின் கால அளவு தான் குறிக்கிறாங்க. பணியாளர் சங்கத்தின் டேஷின் அடிப்படையில் கடன் அளவானது மத்திய கூட்டுறவு வங்கியால் ஒப்பளிப்பு செய்யப்படுகிறது. அதாவது பணியாளர் சங்கத்தின் அதிகபட்ச கடன் பெறும் அடிப்படையில் தான் கடன் அளவானது மத்திய கூட்டுறவு வங்கியால் ஒப்பளிப்பு செய்யப்படுகிறதாம் சரிங்களா. வேளாண் கடன்களின் தவணை கடன், வேளாண் கடன்களின் தவணை கடந்த தொகைகளின் சிக்கலை தீர்க்க டேஷ் நபரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விகாஸ் வாலண்டியர்ஸ் வாகினி திட்டம், விகாஸ் வாலண்டியர்ஸ் வாகினி திட்டம். வேளாண் கடன்களின் தவணை கடந்த தொகைகளின் சிக்கலை தீர்க்க விகாஸ் வாலண்டியர்ஸ் வாகினி திட்டம் நாடார்வால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது விகாஸ் லாவண்டியர்ஸ் வாகினி திட்டம் தான் அறிமுகப்படுத்தின. வேளாண் கடன்களின் தவணை கடந்த திட்டத்தை வந்து விகாஸ் லாவன்
விகாஸ் வாலண்டியர் ஸ்வாகினி திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த மாதம் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது எஸ்ஆர்பிக்கு. இன்னிலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கல, இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிக்கலைங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம ஸ்கேன் நம்ம